மாநில செயலாளர் அருமை தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய வந்திருக்கிறார்கள். அவர்களை நம்முடைய ஜாக் டோக்கியோ சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்முடைய இந்த போராட்டத்திற்கு முழு ஆதரவையும் நாம் சொன்னது போல முழு ஆதரவையும் தமிழக அரசுடைய முதலமைச்சர் அவர்களை உடனடியாக போராடக்கூடிய ஜாக் டோக்கியோ தலைவர்களை அழைத்து பேசி அவருடைய கோரிக்கைகளை ஏற்க வேண்டும் என்று வற்புறுத்தக்கூடிய வகையிலே அவர்கள் நமக்கு முழு ஆதரவை தர வந்திருக்கிறார்கள். அவர்களை மீண்டும் நம் ஜாக்டோஜியோ சார்பாக வாழ்த்தி வரவேற்று அவர்களை நமக்கு ஆதரவாக வாழ்த்துறை வழங்குமாறு உங்கள் சார்பாக கனிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பல கட்ட போராட்டங்கள் நடத்தி உங்களுடைய கோரிக்கைகள் செவிமடுக்காத சூழ்நிலையில் வேறு வழியின்றி இன்றைக்கு காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் என்று பல தினங்களுக்கு முன்னாலே அறிவிக்கப்பட்ட பிறகும் கூட ஆட்சியில் இருக்கிறவர்கள் அக்கறையோடு இந்த பிரச்சனையை அணுகுவதற்கு மாறாக போராடுகிற அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஜாக்டோஜி அமைப்பை சார்ந்திருக்கிற அத்துணை பேரையும் ஒரு புறக்கணிக்கிற நடவடிக்கையில் ஈடுபடுகிற காரணமாக இன்றைய தினம் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை நேற்று காலையில் இருந்து துவக்கி நீங்கள் நடத்திக் கொண்டிருப்பது ஒரு வகையிலே பார்த்தால் பெருமையாக இருக்கிறது, இன்னொரு வகையிலே பார்த்தால் வருத்தமாகவும் இருக்கிறது. ஏனென்றால் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், இந்த நாட்டில் இருக்கிற தமிழ் சமூக மக்களுக்கு அரசின் சார்பிலே பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் ஒரு காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை துவக்க வேண்டுமே என்கிற கஷ்டம் இருக்கிற கஷ்டத்தை பார்க்கிற போது மனசு மிகவும் வேதனையாக இருக்கிறது, வருத்தமிடுகிறது. ஆனால் அதே சமயம் தமிழ்நாட்டிலே போராட்டங்களே வேண்டுமா வேண்டாமா என்கிற ஒரு விவாதம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் சில பேர் போராடுகிறவர்கள் சமூக விரோதிகள் என்று முத்திரை குத்தி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் போராட்டம் போராட்டம் என்று சொன்னால் நாடு குட்டிச்சவராகி விடாதா என்று அறிவுரை வழங்குகிற அப்படிப்பட்ட மேதாவிகளெல்லாம் இருக்கிற இந்த சூழ்நிலையில் அரசு எங்களை புறக்கணிக்கிற போது போராட்டத்தை தவிர எங்களுக்கு வழி இல்லை என்கிற முறையிலே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பது உண்மையிலேயே இன்னொரு பக்கம் பார்த்தால் பெருமையாகத்தான் இருக்கிறது. உங்களுக்கு எப்படி என்னுடைய ஆதரவை தெரிவிப்பது என்று சொல்லுவதற்கு முன்னால் இன்றைக்கு இருக்கிற அரசு என்ன செய்கிறது என்பதுதான் கேள்வி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் நேற்று கடந்த 8ஆம் தேதி முதல் போராடுவோம் தமிழகமே என்கிற அந்த தலைப்பில் தமிழ்நாட்டிலே 5-6 முனைகளிலே இருந்து பிரச்சார பயணத்தை மேற்கொண்டு வருகிற 14ஆம் தேதி திருச்சியிலே ஒரு மிகப்பெரிய பேரணி பொதுக்கூட்டத்தோடு சங்கமிக்கிற ஒரு மகத்தான இயக்கத்தை கடந்த 8ஆம் தேதியிலிருந்து துவக்கி நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். நேற்று காலை என்னுடைய தலைமையில் இருந்து புறப்பட்ட அந்த பிரச்சார பயணம் இன்று இரவு திருவாரூரில் சென்று தங்குகிற அளவிற்கு ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம். நேற்று புறப்படுகிற போதே இந்த உண்ணாவிரத போராட்டத்தை பற்றி நாங்கள் பேசுகிற போது
எப்படி இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகிற போது நாம் இங்கே இருக்க வேண்டுமே என்று எண்ணம் இருந்தாலும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டுவிட்ட அந்த பணியின் காரணமாக புறப்படுவது தவிர்க்க முடியாத ஒரு சூழலாகத்தான் இருந்தது. இன்று காலையிலே கூட நம்முடைய நண்பர்களோடு பேசி கொண்டிருக்கிற போது எப்படியாவது அரசு இன்றைக்கு பேச்சுவார்த்தை அழைக்கும் என்கிற நம்பிக்கையில தான் நாங்கள் இருந்தோம். ஆனால் சட்டமன்றத்திலே அமைச்சர் அவர்களை அழைத்து பேசுவதற்கு எதுவுமே இல்லை என்று சொன்ன பிறகுதான் நாங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிற அந்த பிரச்சார பயணத்தை மாலை 4 மணிக்கு நிறுத்திவிட்டு இந்த நேரத்தில் நாம் இங்கே இருப்பதை விட அரசு ஊழியர்களுக்கு ஆதரவாக அவர்கள் போராட்ட களத்திற்கு செல்லுவது நமக்கு மிக முக்கியம் என்கிற காரணத்தினால்தான் அந்த பயணத்தை மற்றவர்கள் தலையிலே ஒப்படைத்துவிட்டு நான் உடனடியாக புறப்பட்டு இங்கே வந்திருக்கிறேன் என்பதை உங்களுக்கு நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆகவே அரசு ஒரு அரசனுடைய ஊழியர்கள் ஆசிரியர்கள் தங்களிடத்திலே கோரிக்கைகளை வைக்கிறார்கள். பல கட்டமாக பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது, நீதிமன்றம் உட்பட தலையிடுகிறது. ஆனாலும் அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படாத போது மீண்டும் மீண்டும் போராட்டம் என்று வருகிற போது அரசு அவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நடத்த வேண்டுமே தவிர போராடினா போராடிட்டு போட்டோம், நாங்கள் பேசுவதற்கே எதுவும் இல்லை, பேசுவதற்கு எதுவும் இல்லை என்று ஒரு ஆட்சியில் இருக்கிற அமைச்சர் ஒரு துணை முதலமைச்சர் இருக்கிற அளவுக்கு இருக்கிறவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் நான் கேட்டு தெரிவித்துக் கொள்ள விரும்புவதெல்லாம் நீங்க இப்படி சொல்லுவதன் மூலம் ஒன்று தெளிவாகிறது என்னன்னா தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் பார்த்தா அரசு இருப்பதாக தோன்றுகிறது, இன்னொரு பக்கம் அரசு என்பது இல்லை என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இந்த பேச்சு அமைந்திருக்கிறது என்று நான் சொல்லிக்காட்ட விரும்புகிறேன். அரசு ஊழியர்கள் ஆசிரியர் அமைதியாக போராடுகிறார்கள். தூத்துக்குடியில கேட்டா வன்முறையில போராடினா நாங்க தலையிடுறதுக்கே வழி இல்லைங்கிறீங்க. இப்ப அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அமைதியாகத்தானே போராடுகிறார்கள். என்ன ஆயுதம் தாங்கியா போராடுகிறது, வன்முறை போராட்ட வேண்டும் என்கிற போராட்டமா இங்க இருக்கிறது? அமைதியாக போராடுகிற ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களை நான் அழைத்து பேச மாட்டேன், பேசுவதற்கு ஒன்றும் இல்லை சொன்னால் அப்புறம் இந்த ஆட்சி எதற்காக இருக்கிறது என்கிற அடுத்த கேள்வி எழாதா? இந்த ஆட்சி எதற்காக இருக்கிறது, என்ன செய்வதற்கு ஒரு ஆட்சி? அப்ப இப்படிப்பட்ட பிரச்சனைகளெல்லாம் தீர்ப்பதற்கு ஒரு அரசு இல்லை, ஆட்சி இல்லை என்று சொன்னால் வேறு எதற்காக இந்த ஆட்சி இருக்கிறது என்கிற கேள்விதானே தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே வருகிறது. தேவையில்லாமல் இன்றைக்கு புள்ளி விவரங்களை எல்லாம் இந்த அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருக்கிறார். 70% மேலே இருக்கிற வருமானத்தை எல்லாம் நாங்கள் அரசு ஊழியர்களுக்காக செலவழிக்கிறோம். முதல்ல நான் என்ன கேட்க விரும்புறேன்னா அரசு என்பது மக்களுக்கு பணியாற்றுகிற ஒரு சேவை மையம் தான் அரசு. அரசு ஊழியர்கள் சும்மா உட்கார வச்சு நீங்க வந்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறீங்களா? ஆசிரியர்களை வெட்டியா வீட்டில் உட்கார வச்சு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறீங்களா? இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற பள்ளியில் இருக்கிற மாணவர்கள் எதிர்கால தலைமுறை உருவாக்குகிற அந்த மகத்தான சேவை பணியில் ஈடுபடுகிறவர்கள் ஆசிரியர்கள். அதை போய் நீங்க செலவாக பார்க்கலாமா? அது செலவாது, அதை செலவா நீங்க என்ன, நான் என்ன கேட்கிறேன், அரசு நடத்துகிறீர்களா, ஒரு வர்த்தக நிறுவனம் நடத்துறீங்களா, என்ன வியாபாரமா நடந்து கொண்டிருக்கிறதுங்க? வியாபாரம் நடத்துகள் தான் சொல்லுவார்கள் இவ்வளவு வரவு வந்தது, இவ்வளவு செலவு வந்தது, இதற்கு செலவாகிறது என்று. அவர் தான் வியாபாரம் தான், வியாபாரி தான் சொல்லுவார். அரசு ஊழியர்கள் மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய அரசனுடைய திட்டங்களை மக்களுக்கு செயல்படுத்தக்கூடிய பணியை செய்கிறார்கள். அது ஒரு அரசு பணி இல்லையாது, அரசனுடைய செயல்பாடு இல்லையாது. எனவே அதுக்கு எவ்வளவு செலவாகிறது என்பதா பிரச்சனை. அதை போய் ஒரு செலவாக சொல்லுவது எப்படி ஒரு அமைச்சருக்கு அழகு என்றே புரியவில்லை. அப்ப அரசுன்னா என்னதான் செய்யணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? அரசு ஊழியர்களுக்கு பணியாற்றுவது செலவு, ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுப்பது செலவு, நியாய விலைக்கடையில உணவு மானியம் கொடுப்பது செலவு, விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி பண்ண செலவு, இதெல்லாம் செலவு செலவு என்று பார்த்தால் இது ஏதோ விரும்பாத ஒன்றாக நீங்கள் பார்த்தால் எதைத்தான் நீங்க விரும்புறீங்க எங்களுக்கு புரியலையே. மக்களுக்கு சேவை செய்கிற காரியத்தை அரசு செய்ய வேண்டுமே தவிர அது செலவு என்கிற தட்டி கழிக்கிற அல்லது ஏதோ ஒரு குற்றச்சாட்டு போல சொல்லுவது என்ன நியாயம் என்றுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். அதே மாதிரி நீங்க என்ன சொல்றீங்க, வந்தா அரசாங்கத்துக்கு கஜானாவில் பணம் இல்லை, அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்?
நாங்கள் ஏதாவது அரசு ஊழியராக இருக்கணும், ஆசிரியராக இருக்கணும், விவசாயியாக இருக்கணும், நாங்கள் கொண்டு வந்து பணத்தை கஜானாவில் கொட்டி அப்பா பணம் நாங்கள் நிறையா கொடுத்துருக்கோம் இதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஆளுங்கன்னு சொல்கிற வேலையை நாங்கள் செய்ய முடியுமா? அரசு தானே அதை பற்றி யோசிக்க வேண்டும். உங்களுடைய கஜானா காலியாக இருக்குன்னா ஏன் காலியாக இருக்கு? ரெண்டு நாளைக்கு முன்னாடி பத்திரிகையில் ஒரு செய்தி வந்திருக்கிறது, தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அந்த மணல் லாரி உரிமையாளர்கள் அறிக்கை விட்டிருக்கிறார்கள், ஒரு ஆண்டுக்கு 20,000 கோடி ரூபாய் மணலுக்கு அரசுக்கு நஷ்டம் ஏற்படுகிறது, மணல் கொள்ளை நடைபெறுகிறது என்று. நாங்கள் சொல்லலை, லாரி உரிமையாளர்கள் சொல்லுகிறார்கள். அந்த 20,000 கோடி ரூபாய் வரவு வராமல் போயிருப்பதற்கு யார் காரணம்? அரசுக்கு வரவேண்டிய பணம் வரவில்லையே, அதற்கு யார் காரணம்? அந்த பணம் எங்கே போகிறது? அரசாங்கத்துக்கு வரக்கூடிய பணத்தை பூரா நீங்க கொள்ளையடிச்சிட்டு போயிருவீங்க. இந்த 20,000 கோடி ரூபாய் கொண்டு வந்து சேர்ப்பது தானே அரசு, அதை பூரா நீங்க கொள்ளையடிச்சிட்டு போயிருவீங்க. ஏற்கனவே சகாயம் அவர்கள் மதுரை மாவட்டத்தில் நடைபெறுகிற அந்த கனிம வள கொள்ளையை பற்றி உயர்நீதிமன்ற விசாரணையில் IAS அதிகாரி சகாயம் அவர்கள் சொன்னார்களே, என்ன சொன்னாரு? 1,07,000 கோடி அரசுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த ஒரு மாவட்ட கனிம வளத்தில். நான் என்ன கேட்கிறேன், இதை இப்படியான ஒரு புகார் வந்த பிறகு ஆட்சியில் இருக்கிறவர்களுக்கு கொஞ்சமாவது சுய சிந்தனை இருக்கும் என்று சொன்னால் அன்னைக்கே நீங்கள் ஆட்சியை விட்டு வெளியில் இருக்க வேண்டாமா? 1,00,000 கோடி ஒரு ஆண்டுக்கே நம்முடைய பட்ஜெட் 1.25 லட்சம் கோடி அல்லது 1,80,000 கோடி தான். ஆனால் ஒரு மாவட்ட கனிம வளத்திலே 1,07,000 கோடி கொள்ளை போயிருக்கிறது, அரசுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. சொன்னது நாங்க இல்லையே, ஒரு IAS அதிகாரி இன்றைக்கும் ஒரு துறையில் தானே இருக்கிறார், உயர்நீதிமன்ற சமைத்த விசாரணை கமிஷன் தானே சொன்னது. அந்த 1,00,000 கோடி இழப்பு ஏற்படுத்தியதற்கு யார் பொறுப்பு? நீங்கள் பொறுப்பு இல்லையா? அதுக்கு அரசு ஊழியர் பொறுப்பா? அதுக்கு ஆசிரியர் பொறுப்பா? ஆகவே கனிம வளத்தில் 1,00,000 கோடி அதை எவனாவது கொள்ளையடிச்சிட்டு போயிருவீங்க, மணல்ல ஒரு வருஷத்துக்கு 20,000 கோடி அதுல கொள்ளையடிச்சிட்டு போயிருவீங்க, தாது மணல்ல 1,00,000 கோடி அதுல கொள்ளையடிச்சிட்டு போயிருவீங்க. இப்படி அரசாங்கத்துக்கு வரவேண்டிய வருமானத்தை எல்லாம் நீங்கள் சைடில் பிக் பாக்கெட் அடிக்கிற மாதிரி சைடில் பிக் பாக்கெட் அடிச்சிட்டு போயிருவீங்க. ஆனால் கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஆசிரியருக்கு பணம் கேட்டா, அரசு ஊழியர் பணிப்பு கேட்ட கோரிக்கை கேட்டா, விவசாயி கடன் தள்ளுபடி பண்ணுன்னு சொன்னா, விவசாயி கரும்புக்கு விலை கொடு, யார் எதை கேட்டாலும் சரி அரசாங்கத்திட்ட பணம் இல்லையே. வருகிற பணம் வருவதற்கான வாய்ப்புகளை எல்லாம் நீங்க தனிப்பட்ட கம்பெனி மாதிரி வச்சுக்கிட்டீங்க, அதில் வரக்கூடிய பணத்தை எல்லாம் கொள்ளையடிப்பதே வேலையாக இருக்கிறீர்கள். அப்புறம் எப்படி அரசாங்கத்துக்கு பணம் வரும்? மணல்ல வர்ற பணத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, கனிம வளத்தில் வர்ற பணத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, தாது மணல்ல வர்ற பணத்தை கொள்ளை அடிக்கிறதுக்கு கொள்ளைய அனுமதிச்சிங்கன்னா, அப்ப அரசாங்கத்துக்கு வர வேண்டிய பணம் எங்கிருந்து வரப்போகுது? அப்ப அரசாங்கத்துக்கு வர வேண்டிய பணத்தை இன்னும் கூட சொல்ல விரும்புறேங்க, அரசாங்கத்துக்கு வர வேண்டிய பணத்தை கொண்டு சேர வேண்டிய பணத்தை ஒழுங்காக கொண்டு சேர வரவிடாமல் இருக்கிற அந்த குற்றத்தை செய்கிற குற்றவாளிகள் நீங்கள் தான் என்பதை உங்களால மறுக்க முடியுமா? அதை செய்யறத விட்டுட்டு கஜானாவில் காசு இல்லை, பணம் இல்லை, அது இல்லைன்னா அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? இன்னும் எத்தனும் கூட நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். நாளைக்கே ஜெயக்குமார் அவர்களை நாங்கள் பார்க்க, நீங்கள் நாம சந்திப்போம். இந்த அரசாங்கத்தினுடைய வருமானத்தை பெருக்குகிற எத்தனை வழிகள் இருக்கிறது, அந்த வழிகளை எல்லாம் நீங்கள் எப்படி கொள்ளையடிப்பதற்கு பயன்படுத்தி கொண்டு அரசு வருமானத்தை களவாடுகிறீர்கள் என்று விவாதிக்க நாங்கள் தயார். நீங்கள் தயாரா? ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுக்கலாம்? எப்படி அரசாங்கத்துடைய வருமானம் எங்கெங்க வீணா போகுது, வரவேண்டிய பணம் எந்தெந்த வழியில் திசை மாறுது எல்லாம் விவாதிப்போமே. எனவே இதையெல்லாம் செய்யறது, இதையெல்லாம் அந்த பக்கம் அடிக்க வேண்டிய கொள்ளையை அடிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் நாங்கள் அரசாங்கத்துக்கிட்ட கஜானாவில் காசு இல்லை, பணம் இல்லைன்னா அதுக்கு குற்றவாளி மக்களா? மக்கள் செய்திருக்கிற ஒரே ஒரு குற்றம் என்னன்னா, உங்களை இன்னைக்கு ஆட்சியில் அமர்த்தியிருக்கிறாங்க, இந்த ஒரே ஒரு குற்றம் தான் தமிழ்நாட்டு மக்கள் செய்திருக்கிற குற்றம், வேற என்ன குற்றம் இருக்கிறது? ஆகவே தான் அரசு இப்படிப்பட்ட திசை திருப்புகிற வேலையை செய்வது. சாதாரண விவசாயியை பார்த்து அரசு ஊழியருக்கு இவ்வளவு கொடுக்கிறோம், என்ன நீங்க என்னமோ உங்க வீட்டு சொந்த பணத்திலேருந்து கொடுத்துட்ட மாதிரி, அல்லது நீங்க என்ன பணமோ வந்தா கொடுத்து, எந்த ஒரு சலுகையாவது அரசு ஊழியராக இருக்கட்டும், ஆசிரியராக இருக்கட்டும், விவசாயியா இருக்கட்டும், தொழிலாளியா இருக்கட்டும்,
எந்த ஒரு சலுகையாவது நாங்களா பார்த்து கொடுக்கிறோம், நீங்க கொடுத்த வரலாறு உண்டா? எல்லா சலுகையுமே இப்படி பட்டினி கிடந்து போராடி ஜெயிலுக்கு போய் சிறைச்சாலைக்கு போய் வாங்கியது தானே வரலாறு. அதிகமா நீங்க கொடுத்தோம், நீங்க கொடுத்தோம்னா. ஆகவே அரசு இப்படிப்பட்ட போக்கினை தொடர்வது எந்த விதத்திலேயும் நியாயம் இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நான் கடைசியாக சொல்லிக்கொள்ள விரும்புவது, நித்திய ஆயுசு பூர்ணகண்ட மாதிரி இருக்கிற அரசு இது. இது ஏற்கனவே ஐசியூல இருக்கிற பேஷண்ட் மாதிரி இருக்கு. ஏதோ மோடி கொஞ்சம் ஆக்சிஜன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால உங்க ஆட்சி ஓடிக்கிட்டு இருக்குது. ஆமா, ஆயுசு ஓடிக்கிட்டு இருக்குது. அவருக்கு என்ன தேவை இருக்கு அங்க? அவருக்கு சில எடுபிடி அங்க தேவைப்படுறாரு. ஆகவே எடுபிடிக்கு உங்களை விட்டா வேற ஆள் இல்லைங்கிறதுனால இந்த எடுபிடிகளை வைத்துக் கொண்டு அவர் ஆட்சி நடத்த அங்க இருக்கிறாரு. அவரு ஆதரவுல நீங்க ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் ஒன்றை மட்டும் நான் சொல்லிக் கொள்ள விரும்புவேன், தூத்துக்குடியில நடைபெற்று இருக்கிற அந்த கொடுமை தமிழ்நாடு மக்கள் உங்களை மன்னிக்க மாட்டார்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற 12 லட்சத்துக்கு மேற்பட்ட அரசு ஊழியர்கள் ஆசிரியருடைய போராட்டத்தை நீங்கள் உதாசீனப்படுத்துவீர்கள். ஆனால் வரலாற்றை புரட்டி பாருங்கள், அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு விரோதமாக போனவர்கள் இந்த ஆட்சியிலே நீடித்த வரலாறு இல்லை என்பதுதான். வேண்டுமானால் இவர்களுக்கு சில கோரிக்கை இழப்பு ஏற்படலாம், ஆனால் உங்களுக்கு ஆட்சியே இழக்கிற அப்படிப்பட்ட இழப்புக்கு நீங்களே இன்றைக்கு காரணமாக அமைந்து விடுவீர்கள் என்பதைத்தான் ஆட்சியாளர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நிச்சயமாக போராடுகிற உங்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்றென்றைக்கும் துணை இருக்கும். நாளை நாங்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற மரியாதைக்குரிய MK Stalin அவர்களோடும் மற்றும் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளோடும் இப்படி அரசு ஊழியர்கள் காலவரையற்ற போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அரசு அழைத்து பேசுவதற்கு நீங்கள் வைத்த வேண்டுகோளை கூட நிறைவேற்றவில்லை. எல்லா கட்சி தலைவர்களிடத்திருக்கிற வேண்டுகோளை நிறைவேற்றவில்லை. ஆகவே அரசு எதிர்கட்சிகள் என்கிற முறையிலே தமிழ்நாட்டில் இருக்கிற எதிர்கட்சிகளாக இருக்கிற நாம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர் போராடுகிற ஜாக்டோ ஜியோ இந்த அமைப்புக்கு ஆதரவாக நாமும் குரல் எழுப்புவதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்பதை நிச்சயமாக மற்ற தலைவர்களோடு நாங்கள் கலந்து பேசுவோம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற CIT உள்ளிட்ட அனைத்து தொழிற்சங்கங்களோடும் பேசி போராடுகிற ஜாக்டோஜி அமைப்புக்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் நீங்கள் அவருடைய பிரச்சனையிலே ஈடுபடவில்லை, அவர்களை அழைத்து பேசவில்லை, அவருடைய கோரிக்கைகளுக்கு நியாயமான தீர்வு காணுவதற்கு நீங்கள் முயற்சிக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன், உங்களுக்கு ஆதரவாக பணியில இருக்கிற தொழிலாளர்கள் உழைப்பாளர்கள் களத்திலே இறக்குவதற்கு நாம் தயாராக அவர்களோடு பேசுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டிலே இன்னும் கூட சொல்ல விரும்புகிறேன், பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஏதோ அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அவங்க கோரிக்கை தான் போராடிக்கிட்டு இருக்காங்கன்னு மட்டும்தான் நினைக்கிறாங்க. ஆனால் இந்த அரசு, இவ்வளவு பேசுகிற இந்த அரசு, நீங்கள் போட்டிருக்கிற அரசாணையின் மூலம் அமைத்திருக்கிறீர்களே அந்த கமிஷன் அமைத்திருக்கிறீர்களே, அந்த கமிஷன் எதற்காக அமைத்திருக்கிறீர்கள், என்ன நோக்கத்திற்காக அந்த ஆதிசேஷய்யா என்கிற அந்த குழு அமைத்திருக்கிறே, என்ன அந்த குழுவினுடைய நோக்கம், அதற்கு என்ன பொருள் கொடுத்திருக்கிறீர்கள்? அரசு ஊழியர்கள் இருக்கிற, ஆசிரியர்கள் இருக்கிற, பல்வேறு துறைகள் இருக்கிற அந்த பணிகளை எல்லாம் குறைத்து அதெல்லாம் அவுட் சோர்சிங் விடுகிற அப்படிப்பட்ட ஏற்பாட்டுக்கு சிபாரிசு செய்ய வேண்டும் என்கிற ஒரு குழுவை, அநேகமா இந்தியாவிலேயே இப்படிப்பட்ட ஒரு குழுவை அமைத்த ஒரு மோசமான அரசு இந்த அரசாகத்தான் இருக்கும் என்கிற அளவுக்கு ஒரு குழு அமைச்சிருக்கீங்க. அப்ப அரசு ஊழியர்கள் ஆசிரியருடைய எண்ணிக்கையை குறைச்சி எல்லாமே கான்ட்ராக்ட், எல்லாமே ஒப்பந்த தொழிலாளி, எல்லாமே கேஷுவல் தொழிலாளி என்கிற நிலைமை என்பது ஏற்பட்டால் அரசு நிர்வாகம் செயல்படுமா? அரசு நிர்வாகம் எடுபடுமா? படித்துவிட்ட இளைஞர்களுக்கு எதிர்காலத்தில் வேலை கிடைக்குமா? தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் இருக்கிறவர்களுக்கு இடஒதுக்கீடு என்கிறது அவுட்சோர்சிங்கிலே போனால் அந்த இடஒதுக்கீடு என்கிற கொள்கை, பெரியாரை பற்றி பேசுகிற நீங்கள், அண்ணாவை பற்றி பேசுகிற நீங்கள், ஜெயலலிதா இடஒதுக்கீடுக்காக சாதனை படுத்த பேசுகிறாருங்க நீங்கள், அரசு துறையிலே இடஒதுக்கீட்டு கொள்கைக்கு சாவுமணி அடிக்கிற அரசாகத்தானே இந்த அரசு இன்னைக்கு இந்த குழுவை போட்டிருக்கிறது. ஆகவே அந்த குழுவினுடைய சிபாரிசு வந்தால்
எதிர்காலத்தில் படித்து விட்டு வருகிற பல லட்சம் இளைஞர்களுக்கு வேலை கிடைக்க போவதில்லை. எனவே இன்னைக்கு காலவரையற்ற பட்டினி போராட்டத்தில் இன்னைக்கு அந்த அந்த பட்டினி போராட்டத்தில் துடிக்க துடிக்க அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். சொன்னால் இவர்களுக்கு பென்ஷன் கிடைக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, எந்தென்றைக்கும் எதிர்காலத்தில் படித்து வருகிற பட்டதாரிகள் ஒரு கான்ட்ராக்ட் தொழிலாளியாக, ஒப்பந்த தொழிலாளியாக அவருடைய வாழ்வு அமைந்துவிடக் கூடாது என்கிற எதிர்கால இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கிற அந்த கோரிக்கையும் சேர்த்துதான் நாம் போராடுகிறோம் என்பதை இன்றைக்கு மக்கள் மத்தியில் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. நிச்சயமாக தமிழக மக்கள் உங்களுக்கு பக்கபலமாக திரளுவார்கள். அவர்கள் எவ்வளவு பேசினாலும் சரி, அதாவது என்னன்னா இவங்க பேசினாலே அதற்கு எதிராகத்தான் மக்கள் இருப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ளாமலே ஆட்சியிலே இருக்கிறவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நிச்சயமாக மக்கள் உங்களுக்கு ஆதரவாக திரளுவார்கள். ஏற்கனவே வரலாறு நமக்கு தெரியும், பேசவே மாட்டேன் என்கிற பெருந்தலைவர்களை எல்லாம் பேச வைத்த போராட்டம் நம்முடைய அரசு ஊழியர் ஆசிரியர் போராட்டம் என்பது இவர்களுக்கு வரலாறு தெரியாமல் இருக்கலாம். இன்றைக்கு பேசுவதற்கு எதுவும் இல்லை என்றோ சொல்லவர்கள் நாளைக்கு உங்களை அழைத்து பேச வேண்டிய பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்கிற வரலாறு, ஒரு புதிய வரலாறு நிச்சயமாக தமிழ்நாட்டிலே உருவாகத்தான் போகிறது என்பதை இந்த நேரத்திலே சொல்லி இதற்கு ஆதரவாக என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியுமோ அதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கொள்ளும் என்பதை இன்று கூட என்னோடு வந்திருக்கிற அருமை தோழர் பாக்கியம் வடசு பென்சென்னை மாவட்ட செயலாளர் நாளைக்கு காலையிலேயே சென்னையிலே இருக்கிற தொழிற்சங்க தலைவர்களோடு பேசி நாளைக்கு மாலையே ஏதாவது ஒரு ஆதரவு இயக்கத்தை நடத்த முடியுமா என்பதை இரவோடு இரவாக பேசுவதாக அவர் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே நிச்சயமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நான் வந்து இங்கே உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பது என்பது மட்டுமல்ல, களத்திலே தமிழகம் முழுவதும் உங்களுக்கு ஆதரவாக ஒரு மக்கள் இயக்கத்தை நடத்துவதற்கு நாங்கள் முயற்சிப்போம். போராடியவர்கள் தோற்றதாக வரலாறு இல்லை, இப்போதும் அந்த வரலாறு மாறாது, வெற்றி உங்களது தான் நிச்சயம் என்பதை சொல்லி உங்களுக்கு நெஞ்சார்ந்த புரட்சிகரமான வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.